கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் உங்கள் எத்தனை பேர் மரித்திருக்கிறீர்கள் கை தூக்குங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மரித்தவன் என்றால் நான் பாக்கியவான். நான் மரணத்தின் சாயல் எனக்குள்ள இருக்குன்னா என் லைஃப்ல எஃபர்ட்னு ஒன்னே இருக்காது. என் எஃபர்ட்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா எஃபர்ட்லெஸ் லைஃப் தான் மரணத்தின் சாயல். கையத்தட்டு ஆமே. துடிக்குது 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 புஜம். ஜெயிப்பது நிஜம். அப்படின்னா இவன் இன்னும் சாகலன்னு அர்த்தம். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டோம் சார், நாங்கள் விட்டுட்டோம். பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். வாசிப்பம் வெளிப்படுத்துதல் மரணத்தின் சாயல் வெளிப்படுத்துதல் 14:13. பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். வசனத்தை கை தட்டுங்க சார். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை இருங்க, சாகிறவன் பாக்கியவானா எப்படி இருக்கு பாருங்க பைபிள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க. இது ஏதோ விஷத்தை குடிச்சு செத்தவன், தூக்கம் மாட்டி செத்தவன் பாக்கியவான் அந்த இடத்துக்கு வரல. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். உங்கள் எத்தனை பேர் மரித்திருக்கிறீர்கள் கை தூக்குங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நான் மரித்தேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மரித்தவன் என்றால் நான் பாக்கியவான். ஆமென் ஆமென். ஞான ஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்து விட்டோம். இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். தங்கள் பிரயாசங்கள், தங்களுடைய ஹார்ட் ஒர்க், தங்களுடைய படபடப்பு பரபரப்பு எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்திருப்பார்கள். சிலருக்கா என் பரபரப்பு பரபரப்பாக இருப்பேன். பரபரப்பு வேறு, சுறுசுறுப்பு வேறு. நான் சுறுசுறுப்பு வேணான்னு சொல்லலை, நான் பரபரப்பு வேணான்னு சொல்கிறேன். நான் காலையில் ஐசிஐசி பேங்க் போனீங்கன்னா சுறுசுறுப்பு. ஏர் ஹோஸ்டஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சுறுசுறுப்பு. ஆனால் தீயணைக்கும் படையினரிடம் இருப்பது பரபரப்பு. பரபரப்பு என்பது ஒரு அமைதியற்ற மனநிலையில் இருக்கிற வேகமான செயல்பாடுகள் பரபரப்பு. தேவன் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். சுறுசுறுப்பு என்பது இளைப்பாறுதலிலிருந்து. காலையில் எந்திரிக்கிறீங்களா, தூங்கி எந்திரிக்கிறீங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா, இப்போ உங்கள்கிட்ட வர்றது என்ன, சுறுசுறுப்பு. 12 மணிக்கு உங்களை எழுப்பினான்னா அதுக்கு பேர் சிலருக்கா நான் இட்லி வைக்கிறேன், நான் சாம்பார் ஊத்துறேன்னு சொல்லி உள்ள பூந்து இட்லி சட்டியை கவுத்தி விட்டு டமான் சாம்பாரை கழுத்துட்டு தம்பி. ஆனால் தேவன் நம்முடைய பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இங்கே சொல்கிறான், செத்தவன் தாண்டா இளைப்பாற முடியும்ன்றார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் என் மரணத்துக்குள்ளே உங்களுக்கு மரணத்தை கொடுத்துருவேன், அதனால் நீங்கள் இளைப்பாறுதல் இருப்பீங்க. இனிமே பூமியில் நடக்கிற சம்பவங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் கையப்பட்டு அவர்கள் நீங்கள் மட்டும் அப்படியே வேற ஒரு உலகத்தில் இருப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறிச்சிட்டேன் சார், நான் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கிறேன், நான் இளைப்பாறுதலில் இருக்கேன், நான் ரெஸ்டில் இருக்கிறேன், அதனால் என்னுடைய பிரயாசங்களை விட்டு நான் ஓய்ந்திருப்பேன். இந்த வசனத்தை மட்டும் ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிறதா, அடுத்தவனை ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, ஃப்ராடுத்தனம் பண்ணி ரூபா சம்பாதிக்கிறது, இதெல்லாம் விட்டு ஓஞ்சிருவான். ஏன் தெரியுமா, செய்ய வேண்டிய வேலையவே செய்யாமலே என்ன தேவன் ஆசீர்வதிப்பார்னா செய்யக்கூடாத நான் ஏன்டா செய்வேன்.